Hi, welcome to Simple Max. Hi students, in the video, 11th Max, பயிற்சி 3.6 ல உள்ள 7வது கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கு உங்களுக்கு வேணும்னா கீழ description boxல லிங்க் இருக்குது. நீங்க அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, நிரூபுங்க. Sin x plus sin 2x plus sin 3x equal to sin 2x of 1 plus 2 cos x ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நிரூபுக அப்படினாலே நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு செய்வோம், அல்லது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கணக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ தீர்வுன்னு போட்டுட்டு கொடுத்துருக்கிறதுல ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சைன் 2x இன்று 1 பிளஸ் 2 காஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சைன் 2x நம்ம உள்ளே கொண்டு பெருக்கிக்கலாம். அப்போ என்ன வர பாருங்க, ஒன்றில் கூட சைன் 2x பெருக்குனா சைன் 2x கிடைக்கும், அடுத்தால பிளஸ் 2 இன்று இதை உள்ளே கொண்டு பெருக்கும்போது நமக்கு என்ன வரும், சைன் 2x இன்று காஸ் எக்ஸ்னு கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிற பாருங்க, இந்த சைன் 2x அப்படி எழுதிக்கலாம். இதில் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு இருக்குது. இப்போ இதுக்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாவை எழுதிக்குவோம். ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்க, ஃபார்முலா பாருங்க, சைன் ஏ காஸ் பி ஈக்குவல் டு 1/2 இன்டு சைன் ஏ பிளஸ் பி பிளஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஓகேவா? அப்போ இதில் இந்த லைன்லேருந்து ஈக்குவல் டு சைன் 2x நம்ம அப்படியே எழுதிக்கலாம், அடுத்தால பிளஸ் 2 இன்று சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக நமக்கு இங்கே 2x இருக்குது, பிக்கு பதிலாக நமக்கு எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன வரும், இன்று 1/2 ப்ராக்கெட் போட்டுக்கலாம், சைன் ஏ இருக்கிற இடத்துல 2x ப்ளஸ் பி இருக்கிற இடத்துல 1x. ஓகேவா? அடுத்தல ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி, அப்போ 2x மைனஸ் எக்ஸ். ஃபார்முலாவை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள், சைன் 2x அடுத்தல ப்ளஸ் சைன் 2x எக்ஸையும் கூட்டினா நமக்கு என்ன வந்துடும், 3x கிடச்சிரும். ப்ளஸ் சைன் 2x எக்ஸை கழிச்சா நமக்கு என்ன வந்துடும், எக்ஸ்னு கிடச்சிரும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் பாருங்கள், சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் 2x ப்ளஸ் சைன் 3x. அந்த அரேஞ்ச் ஆர்டர் மட்டும்தான் நமக்கு மாறி இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே உள்ள நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்னஞ்சாச்சு, கிடைச்சாச்சு. நீங்கள் இதே வச்சுட்டு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டாலும் சரி தான், அல்லது இதை நம்ம மாற்றி எழுதி முதல்ல எக்ஸ் வரணும், அடுத்தால 2x, அடுத்தால 3x, இப்படி மாற்றி எழுதி நீங்கள் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு போட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா. ஓகேவா? ஸோ நல்லா ஃபார்முலாவெலாம் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினையும் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.